ஜவஹர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தாயவள் போல் ஒரு ஜீவன் இல்லை, தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை, பாரதம் எங்கள் சுவாசமே. தாய் மண்ணே வணக்கம். நாம் இன்று 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். சுதந்திரம் என்றால் என்ன? தியாகம், தூய்மை, பசுமையை கொடியாக பறக்க விட்டு இனிப்புகள் வழங்கி முடிவதில்லை சுதந்திரம். பல லட்சம் பேர் தம் உயிரை துச்சமாக எண்ணி போராடியதால் தான் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமா என்றால் இல்லை. ஏன்? நிலங்களில் பாய வேண்டிய நீர் இன்றைக்கு விவசாயம் விழிகளில் வழிகிறது. நியூட்ரினோ ஆராய்ச்சிகளில் முக்கியத்துவம் செலுத்தும் நம்மவர்களை சாகும் வரை உணவும் அதை கொடுக்கும் விவசாய நறுமையும் உணர்ந்து கொண்டால்தான் நாம் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். மங்கையராய் பிறந்திட நல்ல மாதவம் செடிட வேண்டும் என்றார் கவிமணி. ஆனால் பெண் நின்ற நிலைதான் என்ன? ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய காலம் போய் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராடும் காலம் வந்துவிட்டது. இந்த நிலை மாறினால்தான் நாம் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். வேங்கை போல் வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு வேட்டு இழந்து நிற்கிறான். போதி தர்மன் வாழ்ந்த மண்ணில் போதையோடு வாழ்கிறான். முதலில் மதி இழக்க செய்து முடிவில் மதிப்பிழக்க செய்யும் மதுவை ஒழித்தால் தான் நாம் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். ஆள் பார்த்து தென்றல் தீண்டுவதில்லை, குளம் பார்த்து தீ சுடுவதில்லை. ஆனால் மனிதம் தீண்டாமல் மனிதனை தீண்டுகிறது தீண்டாமல். அதை ஒழித்தால் தான் நாம் உண்மையான சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். சூழல்கள் சுட்டரித்தாலும் சூழ்ச்சிகள் குளிப்பறித்தாலும் நம் அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவை நினைவாக்கும் சரித்தரம் படைப்போம். வாழ்க பாரதம், வந்தே மாதரம் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ஹர்ஷா.